என்னை இறைவன் நன்கு படைத்தவன் தன்னை நன்றாய் புகழ் செய்யுமாறு. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கடிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்கால் பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் நமக்கு. கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்து உருகி நில்லாப்பிழையும் நினையாப்பிழையும் நின் ஐந்தெழுத்தை சொல்லாப்பிழையும் தொழாப்பிழையும் எல்லாப்பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சிய கம்பனே. மாதேவோபவ பித்ருதேவோபவ அதிதி தேவோபவ ஆச்சாரிய தேவோபவ என்று சுலோகம். மாதா முதல் தந்தை பின் ஆச்சாரியன் அடுத்து நம்மை வந்து சேர்ந்திருக்கிற எல்லோரும் அதற்கு அப்புறம் என்று சுலோகம் சொல்கிறது. இங்கே நான் அன்புடன் நாங்கள் ஆன்டியன் அழைப்போம். அவருடைய அவர் இரண்டுக்கு பொருத்தமானவர். தாய் ஆசிரியர். The most beautiful word on the lips of mankind is the word of word mother, and the most beautiful call is the call of my mother Imran. மாபெரும் கவிஞன் கலீல் ஜிப்ரான். பலர் பிறக்கிறார்கள், ஒரு சிலரே அவதரிக்கிறார்கள். அவதாரத்திற்கும் பிறப்புக்கும் இடையிலே இருக்கிற வேறுபாடு ஒன்றுதான். பிறக்கிறவர்கள் தங்களுக்காக பிறக்கிறார்கள், அவதரிக்கிறவர்கள் மற்றவர்களுக்காக அவதரிக்கிறார்கள், இந்த பூமிக்கு வருகிறார்கள். அதனாலேதான் கந்தபுராணம் எழுதிய கச்சியப்ப சிவாச்சாரியார் என்பவர் முருகனுடைய பிறப்பையே அவதாரத்தையே இப்படி தொடர்ந்து மறைவிலக்கணம் கொடுக்கிறார். டெபினிஷன். அருவமும் உருவமாகி அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிழம்பு அகுதோர் மேனியாகி கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டு ஒரு திரு முருகன் வந்து இங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அதே போலத்தான் சேக்கிழார் பெரிய புராணத்தில் அந்த பெரிய புராணத்தின் கதாநாயகனாக மாற்றிவிட்ட சுந்தரமூர்த்தி நாயனார் என்னுடைய பிறப்பை பற்றி சொல்லுகிற போது, மாது ஒரு பாகனார்க்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்தில் தோன்றி மேம்படு தடையனார்க்கு ஏதமில் கற்பின் வாழ்க்கை மனை இசை ஞானியால் பால் இது அகன்று உலகம் உய்ய திரு அவதாரம் செய்தார் என்றார். அந்த வகையிலே இவர்கள் இங்கே திருவவதாரம் செய்தவர். என்னை எனக்கு அறிவித்த எங்கள் குருநாதர் என்று இவருடைய குரு ஜோக சுவாமிகள் அடிக்கடி சொல்வார். என்னை எனக்கு அறிவித்த எங்கள் குருநாதர். அந்த வகையிலே எங்களை எங்களுக்கு அறிவித்த குருநாதராக இருப்பவர்கள் ஆசிரியர்கள்தான். அடுத்து என்னை எனக்கு தந்தவள் என் தாய். என்னை எனக்கு தந்தவள் என் தாய். அந்த வகையிலே என்னை எனக்கு அறிவித்த எங்கள் குருநாதராகவும் என்னை எனக்கு தந்த தாயாகவும் இருக்கிற தெய்வத்தை நாங்கள் இன்று நினைத்து பார்க்கிறோம். மனிதன் ஒருவன் சொன்னான், நான் அந்த மூலையிலே ஒரு காணி வாங்கி போட்டிருக்கிறேன், அந்த கோயிலுக்கு பக்கத்திலே காணி வாங்கி போட்டிருக்கிறேன், நியூயார்க்கிலே ஒரு காணி வாங்கி போட்டிருக்கிறேன், கனடாவிலே ஒரு காணி வாங்கி போட்டிருக்கிறேன், ஏன் இலங்கைக்கு போனால் அங்கு தங்குவதற்கும் நான் ஒரு காணி வாங்கி போட்டிருக்கிறேன், பொழுது ஓய்வு நேரங்களை கழிப்பதற்கு புளோரிடாவிலே ஒரு பீச்சிலையும் நான் காணி வாங்கி போட்டிருக்கிறேன் என்று சொல்லி கிடைச்சிக் கொண்டான்.
அப்போது அந்த காணி பூமி சிரித்து கொண்டு சொன்னது, இவனுடைய கூட்டணையும் நான் வாங்கி போட்டிருக்கிறேன், இவனுடைய பாட்டனையும் நான் வாங்கி போட்டிருக்கிறேன், இவனுடைய அப்பனையும் நான் வாங்கி போட்டிருக்கிறேன், ஏன் இவனையும் நான் தான் வாங்கி போட போகிறேன் என்று. ஆகவே எதை நாங்கள் வாங்கி போட்டிருக்கிறோம் என்பதில்லை, எதை நாங்கள் இந்த பூமிக்கு விட்டு போயிருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். அதைத்தான் வள்ளுவன் மிக அழகாக சொல்வார், தக்கார் தகவிலர் என்பர் அவர் அவர் இச்சத்தால் விடப்படும். யார் நல்லவர், யார் கெட்டவர், யார் வாழ்ந்தவர், யார் வசித்தவர் என்பது அவர் என்ன எவற்றை இந்த பூமியில விட்டுவிட்டு போயிருக்கிறார்களோ அதை பொறுத்துத்தான் இருக்கிறது. இவர்கள் இரண்டு அறிவு மிகுந்த அன்பு பொருந்திய பண்பின் அடிப்படையில் வாழ்கிற தங்கள் பிள்ளைகளை ஒரு வழிகாட்டியாக விட்டு போகிற இரண்டு பிள்ளைகளை அவர்கள் இந்த பூமிக்கு தந்தது மட்டுமல்லாமல் எத்தனையோ மாணவர்களை இந்த பூமிக்கு விட்டுவிட்டு போயிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை ஒரு முழுமையான வாழ்க்கை. மையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்றான் வள்ளுவன். இந்த பூமியிலே ஒழுங்காக வாழ்கிறவர்கள் கடவுள் இடம் போய் சேருகிறார்கள் என்று வள்ளுவன் சொல்கிறான். யார் யார் கடவுளிடம் போய் சேருகிறார்கள் என்றால், மையத்துள் வாழ்வாங்கு வாழ்வன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று மிக அழகாக சொல்வான். வழிகாட்டி வழிகாட்டும், தான் அந்த இடத்திற்கு போகாது, ஏணிப்படி ஏற்றிவிடும், தான் உயராது. அப்படி ஏணிப்படியாக வழிகாட்டியாக எங்களை வாங்கு தங்கள் காலடிகளின் மீது எங்களை நடந்து செல்ல வைத்துவிட்ட பலரில் இவவும் ஒருவர். மாதா உடல் சரித்தாள், பல்வினை என் கால் சரித்தேன், வேதாபம் கைசலித்து விட்டானே, நாதா இருப்பையூர் வாழ்ச்சிவனே இன்னும் ஓர் அன்னையின் கருப்பையிலே வாழாது கா என்று பட்டணத்தார் சொல்வார். எத்தனையோ பிறப்பு எடுத்து விட்டோம், இவரை போல நல்ல வாழ்க்கை வாழ்ந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையும் தெய்வத்துள் நாங்கள் வைக்க வேண்டிய ஒரு வாழ்க்கையை வாழ்வதுதான் இன்று நாங்கள் இவருக்கு செலுத்துகிற அஞ்சலி என்று சொல்லி, வாழ்க்கை என்பது ஒன்றும் இனிப்பான பண்டமும் அல்ல, அது ஒரு கசப்பான கசப்பும் அல்ல, வாழ்க்கை என்பது இரண்டும் கலந்தது. வாழ்க்கையின் இன்பத்தை பற்றியும் வாழ்க்கையின் துன்பத்தை பற்றியும் மிக அழகாக கண்ணதாசன் சொல்வான். அனுபவம் தான் கடவுள் என்று கூட அவன் அடித்து சொல்வான். அவன் தான் சொல்கிறான், தூக்கத்தில் ஒரு இருக்கும் ஒரு குழந்தையை பார்த்தவன் பாடுகிறான், அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும், அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும், ஆழ்ந்த துயிலிலே அமைதியினை காணட்டும், அன்பு குழந்தையவன் அரை ஆண்டு சிறுவனவன் ஆறு மாத சிறுவனவன் இந்த வயதிலே இப்பொழுது தூங்குவதே சுகமான தூக்கம், அவன் சுகமாக தூங்கட்டும். கண்ணை விழித்திருந்து காசினியை காணுங்கால் என்ன துயர் வருமோ, எங்கெங்கு அடிபடுமோ, காதல் வருமோ, காதலுக்கு தடை வருமோ, மோதல் வருமோ, முறைகிடுவார் துணை வருமோ, நன்றியலா நண்பர்கள் தாம் நாற்புறமும் சொல்வாரோ, நலமிழந்த பெண்ணொருத்தி நாயகியாய் வருவாளோ, செய்ய தொழில் வருமோ, திண்டாட்டம் தான் வருமோ, வெயில் அழைத்து வரும் வியர்வியிலே நீராடி ஐயா பசி என்று அலைகின்ற நிலை வருமோ, என்ன வருமோ இப்பொழுது யார் அறிவார், என்ன வருமோ இப்பொழுது யார் அறிவார், அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும். கோடிக்கு அதிபதி என்று குறையாது வாழ்ந்தாலும், நாட்டு தலைவனான நல்வாழ்வு பெற்றாலும், பொருளெல்லாம் கிடைத்தாலும், அவன் வீட்டு மாட்டுக்கு கூட மரியாதை கிடைத்தாலும், பிரச்சனைகள் தீர்ந்தாலும், பால்வளங்கள் உண்டாலும், சொத்துள்ள காரணத்தால் தூக்கம் பிடிக்காது, அவன் எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும். பூ போல தூங்குகிறான், பூமியிலே உள்ளதெல்லாம் பார்க்காமல் தூங்குகிறான், பாவிகளை இன்று வரை சேராமல் தூங்குகிறான், தெய்வத்தின் காதலிலே ரகசியங்கள் பேசுகிறான், லாலீலா பாடுகிறான், வெள்ளை மலர் முகத்தை வெள்ளி நலா பெட்டகத்தை பிள்ளை கஞ்சமுதி பேதையில் எழுப்பாதீர்
அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும். அந்த தூக்கம் ஒரு நீண்ட தூக்கமாக வருகிற வாழ்க்கையின் தொடக்கமும் வாழ்க்கையின் முடிவும் இன்பமானது. தூங்கட்டும், தூங்கட்டும், அவரை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும். அவர் காட்டிய வாழ்க்கையின் பாதை இதோ தெரிகிறது. நடப்போம், நடப்போம், வாருங்கள், வாழ்க்கை இனிமையாகும் என்று கூறி விடைபெறுகிறேன். சாந்தி, சாந்தி, சாந்தி.